விடுதலை பெற்ற இந்தியாவின் வரலாற்றில் முதன்முறையாக இந்திய தொழிலாளி வர்க்கமும் கிராமப்புற பாட்டாளி வர்க்கமும் சேர்ந்து மோடி அரசாங்கத்தினுடைய கார்பரேட் ஆதரவு கொள்கைகளுக்கு எதிராக ஒன்றுபட்ட போராட்டத்தை நடத்துவது என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க முடிவை இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற சிறப்பு மாநாட்டில் எடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியில் இடம்பெற்றிருக்கிற 500க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்களும் தேசிய அளவில் செயல்படக்கூடிய விவசாய தொழிலாளர் சங்கங்களும் சேர்ந்து ஒரு சிறப்பு மாநாட்டை ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி புதுடெல்லியில் நடத்தினார்கள். ஏனென்றால் இந்த வர்க்கங்கள் அனைத்துமே மோடி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய கார்பரேட் ஆதரவு கொள்கையினுடைய விளைவாகவும் வகுப்புவாத நடவடிக்கைகள் காரணமாகவும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆகவே பாதிக்கப்பட்ட அனைத்து வர்க்கங்களும் ஒன்றாக சேர்ந்து மோடி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தேசந்தழுவிய வலிமிக்க போராட்டத்தை நடத்துவது என்கிற முடிவு அந்த டெல்லி சிறப்பு மாநாட்டில் எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வரக்கூடிய நவம்பர் மாதம் 26, 27, 28 ஆகிய 3 நாட்கள் இந்தியாவில் உள்ள 30 ஆளுநர் மாளிகை முன்பாகவும் பல லட்சக்கணக்கான விவசாயிகளும் தொழிலாளர்களும் விவசாய தொழிலாளர்களும் பங்கேற்கக்கூடிய தொடர் முற்றுகை போராட்டத்தை நடத்துவது என்கிற போராட்ட அறைகுவலை அந்த மாநாடு விடுத்தது. இந்த போராட்ட அறைகுவலிலே வெற்றிகரமாக்குவது என்கிற முறையில் இந்திய நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் கூட்டான தயாரிப்பு நடவடிக்கைகளிலே தொழிலாளி வர்க்கமும் கிராமப்புற பாட்டாளி வர்க்கமும் அதனுடைய அமைப்பினுடைய முன்னணி தலைவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நான் முதலில் குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக இந்த 3 நாள் தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு துவங்கி 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நிறைவு பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க விவசாயிகளுடைய டெல்லி போராட்டத்தை ஒட்டி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய தலைவர்களுக்கு மோடி அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே கடந்த 2 ஆண்டு காலமாக அவர்கள் நிறைவேற்றவில்லை. கிராமத்தில் பொதுவாக சொல்லுவாங்க, சொன்ன சொல்ல நிறைவே காப்பாற்றாதவனை பூரா மனுஷனே, அவன்லாம் மனுஷனா, சொன்ன சொல்ல காப்பாற்றாதவன் என்கிற முறையில் தான் கிராமப்புற மக்கள் சொல்வார்கள். அப்படித்தான் மோடி அரசாங்கம் விவசாயிகள் போராட்ட குழுவுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. 3 வேளாண் விரோத சட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டது என்பது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் மூலமாக முடிவுக்கு வந்தது. அதைவிட பல முக்கியமான கோரிக்கைகள் அதிலே முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து வேளாண் விளைபொருள்களுக்கும் மறைந்த டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு குறித்த பரிந்துரையின் அடிப்படையில் உற்பத்தி செலவுக்கு மேல் 50% உயர்த்தி தீர்மானிக்க வேண்டும். அந்த தீர்மானிக்கக்கூடிய விலை உத்தரவாதமாக விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு மத்திய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை. மத்திய சட்டத்தை இயற்றுவதற்கான ஒரு குழுவை நாங்கள் அமைப்போம் என்கிற வாக்குறுதி அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆனால் இன்றைய தேதி வரை அதற்கான குழு கூட அமைக்கப்படவில்லை. குழு அமைத்ததுக்கு பிறகு சட்டத்தில் இடம்பெறிய அம்சங்கள், சட்டம் அப்புறம் நிறைவேற்றப்படுவது, நடைமுறைக்கு வருவது என்பதெல்லாம் நீண்ட காலம் எடுக்கக்கூடிய பிரச்சனைகள். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு குழுவை அமைத்து அதற்கான ஆலோசனைகளை உருவாக்குவது என்கிற குறைந்தபட்ச நடவடிக்கையை கூட இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை. இதன் விளைவாக விவசாயம் கட்டுப்படியாகாத நிலையில் விவசாயிகளுடைய தற்கொலை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டு காலத்தில் மட்டும் ஏறத்தாழ 100,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மோடி ஆட்சியில் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள். அதே மாதிரி கிராமப்புற வறுமை என்பது அதிகரித்துடைய விளைவாக விவசாய தொழிலாளர்களுடைய தற்கொலை என்பதும் இப்போது நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவசாய தொழிலாளர்களுக்கான ஒரே உத்தரவாதமான வேலை வாய்ப்பு என்பது இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பதாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது அந்த 100 நாள் வேலை திட்டத்திலேயும் நாடு முழுவதும் 40 நாள், 45 நாட்களுக்கு மேல் வேலை இல்லை என்பதும் வேலை செய்த நாட்களுக்கான கூலி வழங்குவதில் கூட கடந்த 3 மாதங்களில் மட்டும் ஏறத்தாழ 73,000 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் பாக்கி வைத்திருக்கிறது. 3 மாத காலமாக பாக்கி கூலி வரலன்னு சொன்னால் எப்படி அந்த குடும்பங்கள் பிழைக்கும், எப்படி இந்த வேலையை நம்பி அவங்க இருப்பாங்க? ஆகவே விவசாய தொழிலாளிகளை பற்றியோ விவசாயிகளை பற்றியோ கவலைப்படாத ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. 2வது மற்றொரு மிக முக்கியமான பிரச்சனை என்பது மின்சார திருத்த மசோதா 2023. இந்த போராட்ட குழுவினுடைய விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்காமல் நாங்கள் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டோம் என்கிற மிக முக்கியமான வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள்.
ஆனால் இந்த வாக்குறுதிக்கு மாறாக கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த மின்சார திருத்த மசோதா 2023 என்பது முன்மொழியப்பட்டு எதிர்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பின் விளைவாக அது இப்போது பாராளுமன்ற நிலைக்குழுவினருக்கு அனுப்பப்பட்டு அதனுடைய பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சட்டம் நடைமுறைக்கு வருமானால் இப்போது விவசாயிகள் நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களில் விவசாயிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சலுகை விலையில் மின்சாரம், விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் என்பதெல்லாம் முற்றிலும் இல்லாமல் போய் முழுக்க முழுக்க கார்பரேட் முதலாளிகளுடைய கையில் மக்களுடைய அத்தியாவசியமான துறையாக இருக்கக்கூடிய மின்துறை என்பது போகக்கூடிய ஆபத்து என்பது இருக்கிறது. இதன் விளைவாக இலவச மின்சாரம் என்பது இல்லாமல் போனால் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறி வேறு வேலையை தேடுவதற்கு செல்வார்களே தவிர, ஏனென்றால் இத்தகைய சலுகைகள் எல்லாம் கொடுத்தே விவசாயம் கட்டுப்படி ஆகவில்லை என்கிற நிலைமைதான் நாடு முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் பாசனத்திற்காக மின்சார கட்டணம் மாதந்தோறும் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் மின்துறைக்கு கட்ட வேண்டும் என்கிற நிலைமை ஏற்பட்டால் எத்தனை பேரால் விவசாயம் செய்ய முடியும்? இதனால் உணவு உற்பத்தியில் ஒரு கடுமையான பாதிப்பு என்பது ஏற்படும். வேளாண் உற்பத்தியில், வேளாண் பொருளாதாரத்தில் ஏற்படுகிற இந்த பாதிப்புகள் அனைத்தும் ஒட்டுமொத்த தேசத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். ஆகவே இப்படி தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிராக, விவசாய தொழிலாளிகளுக்கு எதிராக, அதே மாதிரி விலைவாசி உயர்வு என்பது வரலாறு காணாத வகையில் தினந்தோறும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்றிருந்த விலை இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கிற விலை நாளைக்கு இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு எல்லா பொருட்களுடைய விலையும் கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் ஜிஎஸ்டி என்கிற பெயரில் அனைத்து விதமான பொருட்களுக்கும் அபரிமிதமான வரியை போட்டு மத்திய அரசாங்கம் தனக்கான வரி வருவாயை பெருக்குவதில் கவனம் செலுத்துகிறார்களே தவிர, மக்களுக்கு இதன் மூலமாக மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிப்பதற்கோ அல்லது மக்கள் வாங்கக்கூடிய விலையில் பொருட்களை கிடைக்க செய்வதற்கான உருப்படியான எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை. இதனால் இந்தியாவில் ஒரு கணிசமான பகுதி மக்கள் தங்களுடைய தேவைகளை சுருக்கி கொண்டு உயிர் வாழ்ந்தால் போதும் என்கிற நிலைமைக்கு இன்றைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆகவே விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், வேலையின்மை என்பதை போக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது உட்பட சகல பகுதி மக்களுடைய மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த போராட்டத்தில் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதே மாதிரி விவசாய தொழிலாளர்கள் நலன் சார்ந்த 44 சட்டங்களை 4 தொகுப்பு சட்டங்களாக மாற்றி அவர்களுடைய 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக போராடி பெற்ற உரிமைகள் அனைத்தையும் பறித்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக மோடி அரசாங்கம் என்பது இருக்கிறது. விவசாய தொழிலாளர்களுடைய நலன், வேலை, வேலை பாதுகாப்பு, ஊதிய உத்தரவாதம், நிரந்தர வேலை போன்ற எல்லா விஷயங்களும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, புதிதாக வேலைக்கு ஆளே எடுப்பதில்லை, வேலையில் இருப்பவர்களுக்கும் எந்த விதமான சட்ட பாதுகாப்பும் இல்லை என்கிற ஒரு அவல நிலைக்கு இந்திய தொழிலாளி வர்க்கத்தை மோடி அரசாங்கம் உள்ளாக்கி இருக்கிறது. ஆகவேதான் இப்படி மக்களுடைய அடிப்படையான உரிமைகள் அனைத்தையும் பறிக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய இந்த மோடி அரசாங்கத்திற்கு எதிராக விவசாயிகளும் தொழிலாளர்களும் விவசாய தொழிலாளர்களும் சேர்ந்து தேசம் தழுவிய ஒரு பிரம்மாண்டமான போராட்ட எழுச்சியை உருவாக்குவது என்கிற முறையிலேதான் வரக்கூடிய நவம்பர் 26, 27, 28, 3 நாட்கள் அனைத்து மத்திய அரசாங்கத்துடைய ஏஜென்டாக செயல்படக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக 72 மணி நேரம் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவது என்கிற அதற்கான தயாரிப்பு பணிகளை இப்போது நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தின் மூலமாக மோடி அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு விரிவான மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வதன் மூலமாக வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்திலிருந்து பிஜேபியையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் தோற்கடிப்பதன் மூலமாக கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான, வகுப்புவாத சக்திகளுக்கு ஆதரவான மோடி அரசாங்கத்தை அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிவது என்பதை நோக்கி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது என்று அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும், அனைத்து விவசாய சங்கங்களும், அனைத்து விவசாய தொழிலாளர் சங்கங்களும் முடிவெடுத்திருக்கிறது. மக்கள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தொழிலாளர்கள் விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக தேசத்தினுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆட்சி அதிகாரத்திலிருந்து மோடி அரசாங்கம் மோடியை தூக்கி எறிவது என்பதுதான் ஒரே வழி. அந்த வகையில் அதை நோக்கிய பயணத்தை இந்த போராட்டத்தின் மூலமாக தொழிலாளர் வர்க்கமும் விவசாயிகள் வர்க்கமும் விவசாய தொழிலாளிகளும் துவக்கி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பதன் மூலமாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க கடமையை நிறைவேற்றுவதற்கு பேராதரவை அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.